கிரேப்பே பீசாங் பனானா பனானா ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், பனானா சிப்ஸ்னு கூட சொல்லலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிசாங் தண்டு எடுத்து வச்சுருக்கேன். பிசாங் தண்டு வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் ஏன் பிசாங் தண்டு அப்படின்னா, இது வந்து காவோட ஹார்ன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிசாங் தண்டு. நீங்கள் இந்த பனானா சிப்ஸ் பிசாங் தண்டுல செய்யலாம், இல்லைன்னா பிசாங் நங்குல கூட சில பேர் செய்வாங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் இந்த பிசாங் தண்டு வாங்குறப்ப இது கொஞ்சம் காயை பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் நம்ம சிப்ஸ் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழுத்ததில் நம்ம சிப்ஸ் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிசாங் தண்டு கொஞ்சம் காயாக க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி காயாக கிடைக்கிற காயை வேணும்னா நீங்கள் வந்து அந்த பச மார்க்கெட்டில் இல்லை பச தண்ணி இல்லை பச மலம் இது மாதிரி இந்த பனானா விற்கிறவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி காயாக உள்ளது கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு கூட நம்ம பார்த்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த பீசாங் தண்டுவை இந்த தோல்லாம் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நான் முதல்ல இந்த தோல்லாம் முதல்ல இப்போ சீவிக்கிறேன். பனானா தோல்லாம் இப்போ நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பனானாவை இப்போ நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்லைஸை பாய்க்கலாம். இந்த ஸ்லைஸை பாய்ச்சி நேராக எண்ணெயிலே இப்படி வச்சு நான் இங்கே ஒரு குவாலியில் எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கேன், சூடாக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி குவாலிக்கு மேலே இப்படி வச்சு நீங்கள் அந்த பனானா எடுத்து இப்படியே திருவினிங்கன்னா அது எண்ணெயில் உழுவோம். ஸோ ஆனால் நான் இன்றைக்கி நான் இதை பாய்க்கலை, ஏன்னா எனக்கு வந்து இதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்டில் இதை திருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ நான் இந்த பனானாலாம் இப்போது ஃபுட் ப்ரொசஸரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் இந்த பனானாலாம் இப்போ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் நல்லா சூடாக்கிக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண பனானாலாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து எண்ணெயில் போடணும். நிறைய ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டிங்கன்னா அதை பிரிக்க முடியாது, அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நேரத்தில் பொரிஞ்சிடும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிட்டோன்னே எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருக்கோம், இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். இந்த கிரெப்பி பீசாங் இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. நான் ஒரு ரெண்டு பீசாங் தான் இப்போ நான் பொரிச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் சால்ட் எடுத்து இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் சால்ட் எடுத்துக்கோங்க. கிரெப்பே பீசாங் பனானா சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு யூஸ்வலி தீபாவளிக்கு நம்ம எல்லாமே ஸ்வீட்ஸ் பலகாரமாக நம்ம செய்வோம். ஸோ ஒன்ஸ் இன் அ வால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சேவரியாக செஞ்சு பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இப்போ நல்லா ஆறிட்டோன்னே ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நல்லாயிருக்கும்.